அந்த காட்டு பண்ணி அந்த கருப்பு பண்ணி கிடையாது, வெள்ளை பண்ணி தான் அங்க ஃபுல்லா இருக்கும். அங்க பாருங்க. ஃபேமிலி உள்ள ஜம்முன்னு ஒரு அத இதெல்லாம் ஒன்னொன்னு வீடு. அன்பு வணக்கம். ஹலோ எல்லாரும், எப்படி இருக்கீங்க? நல்லா சூப்பரா இருப்பீங்க நம்பரே. நானும் நல்லா சூப்பரா இருக்கிறேன் மக்களே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான நாள். எங்களுக்கு லண்டன்ல வந்து ஒரு ரெண்டு மூணு நாளா பயங்கர காத்து அது இருக்குது, மழை இல்ல பயங்கர காத்தா இருக்குது. அதனால இந்த வீக்கெண்ட் வந்து நம்ம வீட்டுல இருக்க கூடாது, எப்படியாவது வெளியே ஓடிடணும்னு நாங்க இப்ப வந்து கிளம்பிட்டு இருக்கிறோம். சோ இது ஒரு ஒரு டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் ஜேர்னி இது. அப்ப நான் இன்னைக்கு கார் ஓட்டலான்னு வந்து இருக்கிறேன். சோ நம்ம வந்து போற வழியில என்னெல்லாம் பாக்க போறோம்னு பாத்துட்டு போலாம். ஜாலியா அந்த ட்ரிப் இருக்க போகுது. ஏதாவது இடத்துல வாங்கி சாப்பிடுறது சுவைக்கிறது எல்லாமே நான் உங்கள்கிட்ட காணிக்கிறேன். சோ நம்ம வந்து போலாம் இப்போ. ஓகே போலாம் மனாச்சி. கிளம்பலாம் கிளம்பலாம். ஓகே கிளம்பலாம். ரைட் ரைட் ரைட். பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து மோட்டார் வைக் வந்திருக்கிறோம். எம் மோட்டார் வைக். சோ இது மோட்டார் வையா இது என்னது? இது டூயல் கேரேஜ் நினைக்கிறேன். ரெண்டு இதுக்குல சார் இது டூயல் கேரேஜ். இங்க டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோட் இருக்கும். மோட்டார் வே, டூயல் கேரேஜ், இதெல்லாம் நம்ம ஊர்ல இந்த சாலைகள் எல்லாம் சூப்பரா இருக்குது. இப்போ எட்டு வழிச்சாலை நாலு வழிச்சாலைன்னு இப்போ இது காணிக்கிறதுக்கு வந்து சும்மா நாங்க போகக்கூடிய அந்த ஒரு சும்மா ஜாலியா போறதை நான் உங்களுக்கு காணிக்கிறேன். நல்லா ஐயோ எங்க ஊர்ல எல்லாம் இருக்குது இதெல்லாம் என்ன நீங்க அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. இது எல்லா உலகத்துல இப்ப எல்லா இடங்களையும் வந்தாச்சு. நாலு வழிச்சாலை, எட்டு வழிச்சாலை, இன்ஃபேக்ட் இங்கிலாண்ட விட நல்லா இருக்குது ஊர்ல இல்லையா சாலைகள்லாம் இப்போ. ஆமா வாங்கிட்டு வந்துட்டோம். சோ இது வந்து ரொம்ப ஒரு டிஃபரெண்டா இருக்க போகுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா பான்கேக் வந்து இனிப்பான ஒண்ணு, அதுக்கு கூட வந்து சிக்கன் கொடுத்துருக்குறாங்க. நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இந்த பசங்களுக்கு இதை கொடுத்துருவோம், எங்களுக்கு இருக்க முடியல. அவங்களுக்கு ஒரு பார்சல், எங்களுக்கு ஒரு பார்சல். ஒரு என்ன வாங்கிருக்கோம், ஒரு பனானா ஷேக்கு, பழம்பொரி கூட வந்து பீஃப் வறுத்தது கிடைக்கும். அது பயங்கர டேஸ்ட். பழம்பொரி வந்து நல்ல இனிப்பா இருக்கும், பீஃப் வறுத்தது நல்ல இதா இருக்கும். சோ அதே மாதிரி இங்க இப்படி குடுத்துருக்காங்க பாருங்க. பக்கத்துல காமிங்க. இது மேப்பிள் சிரப் ஊத்தி குடுத்துருக்காங்க. பயங்கர டேஸ்ட் நல்லா இருக்கடா, பயங்கர டேஸ்டா இருக்குங்க. எல்லாம் ஒரே இது. சோ அது கூட அந்த சிக்கனும் இருக்குது. பாத்தீங்கன்னா நாங்க எப்படின்னா எப்பவுமே வந்து எந்த இடத்துக்கு போனாலும் சுவையை தேடி தேடி போகக்கூடிய ஆட்கள். இப்ப வந்து இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஆன் த ஹோல் எல்லா இடத்துலயும் போயாச்சுன்னா ஒரு KFC இருக்கும், இல்லைன்னா ஒரு மெக்டொனால்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஜாக்கெட் பொட்டேட்டோ இந்த மாதிரி கடைகள் இருக்கும். ஆனா நம்ம அப்படி இல்லை. அந்த இடத்துல என்ன ஒரு இந்த கடை வந்து இந்த இடத்துல வந்து பயங்கர ஃபேமஸ் இது. வந்து மேப்பிள் சிரப் ஊத்தின பாம் கேக்கை வந்து நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். அமெரிக்கால வந்து கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சால்ட்டியா இருக்குது. அது சுகர் போட்டது, இது சால்ட் போட்டது, அந்த ரெண்டுக்கும் ஒரு காம்பினேஷனா இருக்கு. எல்லா நாட்டுலயும் இப்படி இருக்கு பாருங்க. நம்ம ஊர்ல நான் சொன்னேன், நான் கேரளால இந்த மாதிரி இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் இருக்குது பாருங்க. வெனிலா 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 வந்து குடிச்சு பார்ப்போம். சாக்லேட் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க, ஒயிட் சாக்லேட் எல்லாம். சோ சூப்பரா இருக்கு.
கரெக்டா இருக்குது. இனிப்பெல்லாம் ரொம்ப கூடல. சில நேரம் மில்க் ஷேக்ல வந்து இனிப்பு நிறைய ஆயிரும், பட் இனிப்பெல்லாம் ரொம்ப கூடல, நல்ல சூப்பரா இருக்குது. வெனிலா விட பனானா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்குது. இது சாப்பிட்டா வேற எதுவுமே சாப்பிட வேண்டாம், ஃபுல் கம்ப்ளீட் மீல் ஆயிரும். இப்ப இது வந்து ஒரு இது ஒரு பாக்ஸ் வந்து 8 pounds, நல்ல பிரைஸ் இது. சாப்பிட்டுட்டு பக்கத்துல ஒரு கெனால் இருக்கு, அதையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, அப்படியே அந்த காரை பார்க் பண்ணிட்டு வந்தாச்சுன்னா நல்ல சின்ன ஒரு நீரோட இருக்குது. இது எதுக்குன்னா வந்து பப்ளிக் ஆக்சஸ் தான். இதுக்கு அந்த நாய் எல்லாம் கூட கொண்டு வருவாங்க, நாய் எல்லாம் ஒரு வாக்கு போயிட்டு வர்றது காட்டி விட்டுருப்பாங்க. ஆட்டன், இந்த இடம் எப்படிடா இருக்குது, சூப்பரா இருக்கா? வாத்து என்ன வேணும்பா? முறுக்கும் பொட்டலங்கள் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கும். உனக்கு உள்ள கிடக்கூடிய அந்த ஃபிஷ், சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் உனக்கு போட்டு சரியா ஃபிஷ் குடிக்கிறது சாப்பிடுது. இது வெஜிடேரியன் பறவையா இருக்குமோ? நேச்சர் ஃபாரஸ்ட் இதெல்லாம் தண்ணி இதெல்லாம் பார்த்தாச்சுன்னா வரவே மாட்டானுங்க. இனி இவனோட மேய்ச்சிட்டு திருப்பி கொண்டு போறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். அங்க ஒரு ஈசி சேர் போட்டுட்டு போற ஆப்போசிட் சைடுல. இது நிறைய பிரைவேட் ஃபிஷிங்க்கு இது பண்ணி போடுங்க. அலஸ்னாங்க போது பாக்க வாங்க. என்ன மக்கா, மீன் எதுவும் கிடைக்கலையா? எப்படி அழகா நீந்தது இல்ல, ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா. நம்ம சேனல்ல வந்து நீங்க எத்தனையோ இடங்களை பாத்திருப்பீங்க, எத்தனையோ பண்ணைகளை பாத்திருப்பீங்க. பாட்டு பண்ண பாத்திருக்கோம், கோழி பண்ண பாத்திருக்கோம், அந்த பண்ண பாத்திருக்கோம், இந்த பண்ண பாத்திருக்கோம். ஆனா பண்ணி பண்ணையை நம்ம வந்து எந்த சேனல நீங்க பாத்திருக்க மாட்டீங்க. சண்டைக்கு நான் பண்ணி பண்ணை காட்டிக்கிறேன். ஏன்னா இங்கிலாந்துல வந்து பன்னி வளர்ப்பு வந்து ஒரு பெரிய பிசினஸ். அது இல்லாம ரொம்ப சூப்பரா வளர்ப்பாங்க, நல்லா சுத்தமான முறையில வந்து வளர்ப்பாங்க. அது வந்து இங்க வந்து அந்த காட்டு பண்ணி, அந்த கருப்பு பண்ணி கிடையாது, வெள்ளை பண்ணி தான் அங்க ஃபுல்லா இருக்கும். அங்க பாருங்க எல்லாம் இது ஃபுல்லா பண்ணி வளர்க்கக்கூடிய இடம், பண்ணி ஃபார்ம் ஃபுல்லா. இதுல உள்ள போக முடியாது, உள்ள போறதுக்கு அலவுட் கிடையாது. இதுல நின்று நம்ம பாத்துக்கலாம். யூஸ்வலி வந்து ஃபுட்டுக்காக தான் வளர்க்கறது. வயிற்றுல பெல்லி சைடில் உள்ள காட்டு ஊட்டியே அதை வந்து எடுத்து பண்ணுறது. இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக நின்று மேஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படி நம்ம வந்து ஆடு அடிச்சு நம்ம கொண்டாடுறோமோ அதே மாதிரி பண்ணி அடிச்சு இங்கே வந்து நல்லா கொண்டாடுவாங்க.
ஃபேமிலி பாருங்க அங்க எவ்வளவு ஜம்மு அங்க பாரு ஃபேமிலி உள்ள ஜம்முன்னு ஒரு அத இதெல்லாம் ஒண்ணொண்ணு வீடு ஒரு ஒரு வீடு கட்டி கொடுத்துக்கறாங்க பாருங்க அவங்க ஃபேமிலியா உள்ள போய் படுத்து போறாங்க வெளியில வந்து நல்ல சூப்பரமா இருக்கு இந்த இந்த ரூட்டோட வந்து பல தடவை போயிருக்கோம் எப்பவாவது இதுக்குள்ள வந்து பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சோ நல்லா பண்ணி தண்ணி குடிக்கிறது பத்தியா கொஞ்சம் மண்ணும் கல்லும் கலந்த ஒரு பீச்சா இருக்குது இது ஆனா மணல் நிறைய இருக்குது இல்லையா அங்க உட்கார்ந்து நல்லா இப்ப என்ஜாய் பண்ண போறோம் அணை கட்டலாமா இங்க டேம் கட்டிட்டு இருக்கோம் ஓகே இங்க வை இங்க வை கோல்டு பத்தியா ஏன் கட்டிட்டியா முடிஞ்சிருச்சுடா தண்ணி ஃபுல்லா இருந்துச்சுடா புது வாக்கியம்ல சூப்பர்